மதத்தை அந்த மகத்தான தலைவருக்கு தோழருக்கு எங்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கொடியை தாழ்த்தி வீர வணக்கம் செய்வதில் நாங்கள் உள்ளபடியே மிகவும் வேதனையோடு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் உங்களுடைய தேர்தலிலே பங்கு கொள்கின்றது. தோழர் சித்தாரமிச்சு அவருடைய இழப்பு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமான இழப்பு என்று நாங்கள் கருத வேண்டும். ஜனநாயக உரிமையங்களை, மதச்சார்பற்ற ஜனநாயக உரிமையங்களை கட்டி காப்பதில்லை. இடதுசாரிகள் மட்டும் இணைந்து போராடினால் போதாது. பாசிச சக்திகளை முறியடிப்பதற்கு இடதுசாரி கட்சிகளோடு ஜனநாயக கட்சிகளை, குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியையும் இணைத்துக் கொண்டு செயல்படுவதன் மூலமாகத்தான் இந்தியாவிலே பாசிச சக்திகளை, மதவெறி சக்திகளை அப்புறப்படுத்த முடியும் என்ற கொள்கை நிலைப்பாட்டை தோழர் சீதாராம் யெச்சூரி தெளிவாக கடைபிடித்து வந்தார். அது இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருந்தே அவருடைய பங்கு என்பது அதனை தெள்ள தெளிவாக காட்டியது. இந்தியா கூட்டணியை உண்டாக்குவதிலும் இந்தியா கூட்டணியை கட்டி காப்பதிலும் தோழர் யெச்சூரி அவருடைய பங்கை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி என்று என்றென்றும் நினைவு கூறும். எங்களை பொறுத்தவரை தோழர் சீதாராம் யெச்சூரி ஒரு ஆந்திராவிலே ஒரு வைதிக குடும்பத்திலே பிறந்து அவர் மனம் முடித்தது ஒரு ராஜபுத்து பெண்ணுக்கும் இஸ்லாமியருக்கும் பிறந்த குழந்தை என்றான் கேள்விப்பட்டு அதை குறித்து பாராளுமன்றத்திலும் பேசியுள்ளார். நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன், என்னுடைய மனைவி இஸ்லாமியருக்கும் ராஜபுத்து பெண்ணுக்கும் இடையே பிறந்தவர், எங்களுக்கு பிறந்த குழந்தைகளை எந்த மதத்தை கூட்டுவீர்கள், எந்த மதத்தின் பெயர் எனது குழந்தைகளை அழைப்பீர்கள் என பாராளுமன்றத்திலே மதவெறியர்களுக்கு தக்க பாடம் புகற்றும் வகையிலே அவர் பேசியது இன்றளவும் நாடாளுமன்ற குறிப்பில் மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மனதிலும் தங்கியது. இந்தியாவிலே மதவெறி சக்திகளை நீக்க வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு பண்பாடான தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய எங்களுடைய தோழர்களுக்கு மார்க்சிஸ்ட் அவர் எழுந்து வாழ்க்கைய வாழக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் மதத்தோழருக்கு இந்த செவ்வணக்கங்களை திருத்திக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.